என்ன கதை தெரியுமா? என்ன கதை தெரியுமா? எங்க விருந்துகிட்ட சொல்றேன். ஒரு பெரிய காட்டுல ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாங்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுருமா. அதப்ப என்னாச்சா, காட்டுல இருக்கிற விலங்குகள் ஒரு இடத்துல தன்னுடைய கூட்டிற்குள்ள மட்டும் தாழ்ந்து எந்த இறையுமே சாப்பிடாம அவஸ்தப்பட்டு இருந்துச்சான். ஏன்னா வெளியில எங்க எங்க வெளியில வந்தா நம்மள சிங்கம் சாப்பிட்டுருமேனு பயந்துட்டு இருந்துச்சான். அப்புறமா என்னாச்சா, அப்புறமா ஒரு ஒரு புத்திசாலி மூணா என்ன செஞ்சுச்சான், நான் இன்னைக்கு ஒரு திட்டம் யோசிச்சுதான் பாகணும், வேற வழி இல்லை. இப்படி அநியாயமா இந்த சிங்கங்கள் இந்த சிங்கம் எல்லாத்தையும் இப்படி சாப்பிட்ருது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எப்படி ஆலோசனை, சிங்கம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஆலோசனை யோசிச்சாங்க. அப்புறமா அந்த இப்ப நான் வந்து ஒரு ஓனாய் வந்து ஏதோ சொல்லிச்சுன்னு சொன்னால அதே ஓனாய்க்கு ஒரே ஒரு திட்டம், ஒரே யோசனை தோணுச்சான். ஆ, நம்ம திருப்பி நம்மள சிங்கம் தினமும் வெளியில வந்து நான் நிறைய பேரை பிடிச்சி சாப்பிட்றது, தினமும் நம்ம வந்து சிங்கத்தோட குகைக்கு போய் நம்மளே ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு விலங்குகள் தான் போகணும், மறந்துடாதீங்க. அப்புறம் ரெண்டு விலங்குகள் போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு தான் விருது, அப்புறம் நம்மளுக்கு தான் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தினமும் சிங்கத்தோட குகைக்கு ஒரு ஒரு விலங்கு போய் சிங்கத்துக்கு எல்லா விலங்குகளுமே ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு ஒரு நாளில் வந்து எல்லா விலங்குகளுமே வந்து சிங்கத்துக்கு வந்து இரையடிச்சோம். அப்புறமா என்ன செஞ்சுதான், அதே காட்டில் இருந்த ஒரு புத்திசாலி மீன்குட்டி என்ன செஞ்சுச்சா, இந்த சிங்கம் அநியாயமாக எல்லாத்தையும் அப்படி கொண்டு சாப்பிட்டுச்சே, சாப்பிட்றதே, நம்ம என்ன நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திட்டம். அப்புறமா அது யோசிச்சுட்டே போச்சு. அப்புறமா அப்புறமா வந்து இன்னும் முயல் தான் வந்து சிங்கத்தோட குகைக்கு போய் சிங்கம் முயல் தான் சாப்பிட போகுது. ஏன்னா வந்து இல்லை ரெண்டு பேரும் வந்து எல்லாருமே வந்து முடிவை யோசிச்சிருக்காங்கல்ல, அதனால தான். அதனால அப்புறம் என்னாச்சா, அந்த போகிற வழியிலலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே போச்சான். அப்போ அது ஒரு அவருக்கு ஐடியா வந்துச்சான். என்ன ஐடியா தெரியுமா, எனக்கு சொல்கிறேன். அப்புறம் அந்த முயல் குட்டி சிங்கத்தோட குகைக்கு போனோடனே இந்த சிங்கம் அப்படியே கோவத்தில் அப்படியே பசியில் அப்படியே மயங்கிட்டு இருந்துச்சான். வருத்தம், அந்த முயல் குட்டி வருத்த கடாயில் போட்டு அப்படியே சாட்சாடு சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிங்கராஜாவே, நான் வருத்தம் ஏன் லேட்டாச்சு தெரியுமா, வழியில் நான் ஒரு கிணத்தை பார்த்தேன், அந்த கிணத்துக்குள்ள இன்னொரு சிங்கம் இருந்துச்சு. அதை என்ன அது சொல்லிச்சா, தைரியம் இருந்தா ஒரு ராஜாவை என் கண்ணுக்கு நேராக வந்து மூத சொல்லு. அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லிச்சா ராஜாவை பார்த்து. ஒரு ராஜா ஒரு மண்டை ஓடு, அவருக்கு உட்காந்த இடத்துல இருந்து இறைய சாப்பிட்றதுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா என் சிங்க ராஜாவை பார்த்து ஏதாவது பேசுனேன், உன்னை நான் கொள்ளு அப்படின்னு சொல்லி. அப்புறமா அந்த சிங்கம் என்ன அப்படியே தூக்கி கொல்ல பார்த்துச்சு ராஜா. அப்புறமா நான் இப்போ சொன்னேன், நீ மட்டும் என்னை கொண்ட என் மகாராஜா உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னாச்சா, அந்த பயம் இருந்தா உன்னோட சிங்க ராஜாவை இங்கே வர சொல்லு பாரு. அப்புறமா வந்து நானா ராஜா உன்னோட ராஜா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுமா, சிங்கத்துக்கு ஒரே கோவம் வந்து இது வா நம்ம இப்பவே போகலாம், முதல்ல நீங்க சாப்பிட்டுருங்க அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சும்மா சொல்லுமா சொல்லுமா, இல்லை இப்போ எனக்கு பசியே இல்லை, இப்போமா நம்ம போய் அவனா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் முயலும் போச்சோம். அப்புறமா தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்தப்போ எந்த சிங்கமே தெரியாது, ஆனால் தெரிஞ்சிச்சான் சிங்கத்துக்கு. ஏன்னா தன்னுடைய பிம்பம் தண்ணின்னு தெரியும்ல, அந்த அப்படியே சிங்கம் அதான் அப்படி உணர்ந்துச்சான். அப்புறம் அப்போ சிங்கம் மேட்டும் போது தண்ணிக்குள்ளே அது மேட்டர்னாங்க அங்கே கீழே தண்ணியில் பட்டுச்சோம். அப்புறமா கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணிக்குள்ளேயே தாவி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளேயே தாவி